குவைத் தீ விபத்தில் சுமார் 40 இந்தியர்கள் பலி என தகவல் வெளியாகியிருக்கிறது. குவைத்தில் இந்திய தொழிலாளர்கள் தங்கியிருந்த குடியிருப்பில் பயங்கர தீ விபத்து நேரிட்டது. இந்த தீ விபத்தில் 40 இந்தியர்கள் பலியாகி இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். குவைத் தீ விபத்தில் சுமார் 40 இந்தியர்கள் பலி என தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கீங்க. முழு விவரம் என்ன? கனிமொழி, வணக்கம். குவைத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்து காரணமாக அங்கு இருந்த 40க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் பலியாகி இருப்பதாக தற்போது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. குவைத் நாட்டின் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மங்காப் நகரில் கட்டிடத்தில் இன்று காலை ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாகவும் 20க்கும் மேற்பட்டோர் காயம் அடைந்திருப்பதாகவும் தொடர்ந்து செய்திகள் வெளியாகி வந்த வண்ணமாக இருக்கிறது. உயிரிழந்தவர்களில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களும் இருக்கிறார்கள். குறிப்பாக நமக்கு தெரியும், குவைத்தை பொறுத்தவரையிலே தமிழ்நாட்டிலிருந்து பலரும் சென்று அங்கு பல்வேறு பணிகளை ஆற்றி வருகின்றார்கள். அந்த வகையில் 40க்கும் மேற்பட்ட இந்தியர்களும் அதே போல சில தமிழர்களும் அதில் உயிரிழந்திருப்பதாக நமக்கு தகவல் தெரிய வந்திருக்கின்றது. அதே போல தமிழர்கள் உள்ளிட்ட உயிரிழந்த அனைவருடைய அந்த குடும்பத்திற்கும் ஆறுதலையும் இரங்கலையும் பல்வேறு தலைவர்கள் தெரிவித்து வரக்கூடிய சூழ்நிலையில் அவர்களுடைய உடலை கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும், அதே போல இந்த தீ விபத்தை முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வந்து அதே போல இதில் யார் யார் உயிரிழந்திருக்கிறார்கள் அவர்கள் பற்றிய விவரங்கள் ஆகியவற்றை எல்லாம் சேர்ப்பதற்கான நடவடிக்கையும் ஒருபுறம் எடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த தீ விபத்தில் உயிரிழந்த தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுடைய அந்த உடல்களை கொண்டு வருவதற்கு தேவையான நடவடிக்கையை மத்திய மாநில அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என பல்வேறு கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் தற்போது அறிக்கை வாயிலாக தெரிவித்து வருகிறார்கள். தீயில் சிக்கிய இந்திய தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை 40 பேர் என தற்போது தகவல் வெளியாகி இருக்கின்றது. குவைத் நாட்டில் சென்று அங்கு சாப்ட்வேர் முதல் கட்டிட தொழில் வரை பல்வேறு தொழில்களை தமிழர்கள் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த இந்தியர்கள் செய்து வரக்கூடிய நிலையில் அங்கு இன்று காலை ஏற்பட்ட அந்த திடீர் தீ விபத்து காரணமாக பலரும் உயிரிழந்திருக்கிறார்கள். அதில் பல தமிழர்கள், சில தமிழர்கள், பல இந்தியர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என தகவல் கிடைக்கும். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.